நம்மளோட டாபிக் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ இன் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நாம் இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து எபிதீலியல் டிஷ்யூவை பற்றி பார்த்தோம். எபிதீலியல் டிஷ்யூனா என்ன? அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி, ஒரு ஷீட் மாதிரி பாடியை கவர் பண்ணி ப்ரொடக்ஷன் அப்சார்ப்ஷன் எல்லாமே அதோட ஃபங்க்ஷனாக இருந்தது. இப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூனா என்ன? கனெக்டிங், அதாவது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடியோட கனெக்ட் பண்ணுற டிஷ்யூவை தான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது எதுலேருந்து டெவலப் ஆயிருக்குன்னா, எம்பிரியோனிக் ஆரிஜினில் எக்டோடம், எண்டோடம், மீசோடம் மூணு லேயரால் ஆயிருக்கு. அதில் மீசோடம்லேருந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டெவலப் ஆயிருக்கு. இது பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இதில் மூணு மெயின் கிளாஸஸ் இருக்குது. மூணு மெயின் கிளாஸஸ் என்னென்னா, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த மூணு கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்: பைண்டிங், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், இன்சுலேஷன், டிரான்ஸ்போர்டேஷன். பைண்டிங்னா இன்னொரு டிஷ்யூவோட ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணி அந்த வேலையை செய்கிறது. சப்போர்ட் கொடுக்குது. அப்புறம் ப்ரொடெக்ஷன், அந்த டிஷ்யூ எபிதீலியல் டிஷ்யூ மாதிரி இதுவும் வந்து உள்ளே இருக்கிற பாடிக்கு வந்து, பாடி ஆர்கன்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அப்புறமா இன்சுலேஷன், இப்போ வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட், ஒரு சூடேற்றுறது, அதாவது நம்ம பாடியை வந்து இப்போ இருக்கிற வின்டர் கிளைமேட்டில் வந்து நம்ம பாடியை ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன், பிளட் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ, இதில் மூணு மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது: ஃபைபர்ஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் செல்ஸ். இந்த மூணு தான். இந்த ஃபைபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபைபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஃபைபர்ஸ்லேயும் த்ரீ டைப்ஸ் இருக்குது: கொலாஜன், எலாஸ்டிக், ரெட்டிகுலார் ஃபைபர்ஸ், ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் சூப்பர் தட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் மூணு வகை இருக்குது: ஏரியுலார் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ, ரெட்டிகுலார் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக். ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் கார்டிலேஜ், போன், பிளட். ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, லூஸ்னாவே என்ன? ரொம்ப லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது செல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளூயிட், செமி ஃப்ளூயிடை கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக வச்சு அதில் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஆரியுலார் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது. இப்போ நம்ம ஆரியுலார் டிஷ்யூவை மட்டும் பார்க்கலாம். இந்த ஆரியுலார் டிஷ்யூவில் மேக்ரோஃபேஜஸ், தட் இஸ் மேக்ரோஃபேஜஸ், ஃபிப்ரியோபிளாஸ்ட், மாஸ்ட் செல். ஸோ இந்த ஆரியுலார் வந்து என்னவா இருக்குன்னா, எபிதீலியல் டிஷ்யூவோட சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று ரிசர்வோயராக இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு இது ஒரு ரிசர்வோயர் மாதிரி இருக்கு இல்லையா? அதில் வாட்டர், சால்ஸ் எல்லாம் இருந்து மற்ற செல்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஃபிப்ரியோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். அடிப்போஸ் டிஷ்யூ, ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூவும் இந்த ஆரியுலார் டிஷ்யூ மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? ஆரியுலார் டிஷ்யூ மாதிரி தான் இருக்குது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில். அண்ட் இது எது கீழே இருக்குது? பினீத் த ஸ்கின், ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. ஸ்கின்னுக்கு கீழே அடிப்போஸ் டிஷ்யூ. இப்போ நீங்கள் ஸ்கின்னை கீர்னா ஒயிட்டாக வரும் பார்த்துருக்கீங்களா? அதுதான் அடிப்போஸ். அந்த அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒயிட் கலரில் வருது. ஸோ அது வந்து அடிப்போஸ் சைட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த அடிப்போஸ் சைட்ஸை வந்து அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் 90% வந்து டிஷ்யூ மாஸில் ஃபேட் செல்ஸ் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த டிஷ்யூவில் ஃபேட்டை தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபேட்டாக இந்த டிஷ்யூவில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த ஃபேட்டாக இந்த டிஷ்யூவில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உடனே யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை, இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? இந்த அடிப்போஸ் டிஷ்யூ தான் கொடுக்குது. ஸோ அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் பண்ணி ஃபேட்டாக இருக்குது, அந்த டிஷ்யூஸில் ஸ்டோர் பண்ணி இருக்குது. ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் வாஸ்குலரைஸ்டுன்னா பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அங்கே இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அங்கே நடக்கும் அடிப்போஸ் டிஷ்யூவில், ஓகேவா? ஸோ இந்த அதாவது ஃபேட், அந்த ஃபாஸ்டிங் பற்றி சொன்னது அந்த பாயிண்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து, இந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஒரு சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூவாக இருக்குது. சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூவாக எது மேலே? ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி மேலே, ஐபால் மேலே, ஹார்ட் மேலே, சரௌண்டிங், அவுட்டர் சரௌண்டிங்காக இருக்குது.
அடிப்போஸ் டிஷ்யூக்கு இன்னொரு பேர் வந்து ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ. இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னா அதை ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரௌன் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஃபேட்டில் வந்து நியூட்ரியன்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். ப்ரௌன் ஃபேட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ஒயிட் ஃபேட்டோட ஃபங்க்ஷன் வந்து நியூட்ரியன்ட் ஸ்டோரேஜ், ஆனால் ப்ரௌன் ஃபேட்டோட ஃபங்க்ஷன் வந்து பிளட் ஸ்ட்ரீமை வார்ம் அப் பண்ணுறதுக்காக, அதாவது சூடாக வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண, பிளட் ஸ்ட்ரீமில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து ஹீட், அதாவது ஹீட் கொடுக்கறதுனால நான் ஷிவரிங், தெர்மோஜெனிசிஸ், நியோனட்ஸ், பிறந்த குழந்தையில் அவங்களுக்கு குளிர் தெரியாமல் ஷிவர் ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த இதுவை இந்த ப்ரௌன் ஃபேட் தான் பண்ணுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் க்வெஸ்டினும் கேட்கலாம். அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் ப்ரௌன் ஃபேட்டோட, ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ, ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூவோட டிஃப்ரென்சஸை உங்களுக்கு கேட்கலாம் 3 மார்க்கில். ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ, இதுவும் தட் இஸ் ஆரியுலார் டிஷ்யூ மாதிரி தான் இதுவும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலாரில் வந்து இந்த மாதிரி மேக்ரோஃபேஜஸ் இதெல்லாம் இருக்கும், ஆனால் இதில் வெறும் ஃபைப்ரோபிளாஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் மட்டும் இருக்கிறதுனால அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரெட்டிகுலார் செல்ஸாக பார்க்க முடியுது. அண்ட் இவங்க வந்து இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு. இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க்குன்னா இந்த ஸ்ட்ரோமா, லிம்ஃபோசைட்ஸு, அந்த பிளட் ஃப்ளூயிட் ஃபார்மேஷன், அந்த ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறது, லிம்ஃப் நோட்ஸு, ஸ்ப்ளீன், போன் மேரோ ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க. ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். ஸோ ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட், ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்காங்க, டைட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க, அதனால டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓரியன்டேஷன், இந்த டைட்டாக அடுக்கி வைக்கும்போது சிலது ரெகுலராக வரும், சிலது வந்து இர்ரெகுலராக வரும். அடுக்கி வைக்கும்போது டைட்டாக போட்டு அமுக்கும் போது சிலது ரெகுலராக வந்துடும், சிலது வந்து இர்ரெகுலராக வரும். அதை பேஸ் பண்ணி டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ டென்ஸ் ரெகுலரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து ரோஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டு பேரலல் பண்டில்ஸ், அதாவது பேரலல் இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக பேரலலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரோலை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பார்க்கறதுக்கு ரெகுலராக இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் இருக்குது, ஆனால் மேஜர் செல் டைப் பார்த்திங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட்னா இங்கே பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் மேஜர் டைப் தான் இதில் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட், அதாவது இந்த டென்ஸ் ரெகுலரும் யாரோட அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா மசில்ஸ் அண்ட் போன்ஸை அட்டாச் பண்ணி நம்ம இப்போ ஏதாச்சும் புல் பண்ணும்போது, அப்போது ஒரே டைரக்ஷனில் புல் பண்ணும்போது அப்போது இது வேலை செய்யும். ஸோ இவங்க டெண்டான்ஸ் மாதிரி, அதாவது மசிலையும் போன்ஸையும் கனெக்ட் பண்ணுறது வந்து டெண்டான்ஸ் தான். ஸோ அந்த வேலையை இவங்க செய்கிறாங்க. டென்ஸ் இர்ரெகுலர் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், திக் கொலாஜன் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இருப்பாங்க, அரேஞ்ச்மெண்ட் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதுலேயும் மேஜர் டைப் ஆஃப் செல் என்ன? ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் இது வந்து டென்ஷன், நம்ம கொடுக்குற எந்த டைரக்ஷன்லேருந்து வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி நிற்கும், ஏன்னா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதே இந்த டென்ஸ் இர்ரெகுலர் தான். ஸோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்கின்னை வந்து லெதர் டெர்மிஸாலாக இருக்குது, ஸ்கின்னில் வந்து லெதர் டெர்மிஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபார்ம்ஸ் ஃபைப்ரஸ் கேப்சூலையும் இருக்குது. அந்த ஆர்கன்ஸ் எந்தெந்த ஆர்கன்ஸில் ஃபைப்ரஸ் கேப்சூல் பார்த்துருப்பீங்களா? கிட்னியோட அவுட்டர் கவரிங்கில் அதாவது கேப்சூலுன்னு போட்டிருப்பீங்க. கிட்னி, போன்ஸ், கார்டிலேஜ், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் ஜாயின்ஸில் வந்து கேப்சூலால் ஆயிருக்கும். அந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்து இந்த டென்ஸ் இர்ரெகுலரால் ஆயிருக்கு. ஓகேவா? எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸோ எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீகாயிலிங் ஆஃப் டிஷ்யூஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரெச் நடந்த பிறகு திரும்பியும் ரீகாயில் ஆகிடும். இப்போ நம்ம ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், இழுத்த பிறகு விட்டோம்னா திரும்பி அதோட பொசிஷனுக்கு போயிடும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரீகாயிலிங், ஸ்ட்ரெச்சிங் ஆன பிறகு ரீகாயிலிங் ஆகிடும். ஸோ இது ரிப்பீட்டேஷன் பாயிண்ட், இது நீங்கள் இது பண்ண தேவையில்லை, இந்த பாயிண்ட்டே தான் திரும்பியும் சொல்லியிருக்கோம். ஸோ நோ நீட் ஆஃப். அண்ட் இது வந்து பல்சபிலிட்டி ஃப்ளோ இருக்கும், பிளட் ஃப்ளோ வந்து பல்சபிலிட்டி, அதாவது ஆர்ட்ரிஸில் ஃப்ளோ ஆகும்போது, அந்த பிளட் ஃப்ளோ ஆகும்போது அந்த லங்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணும்போதும், இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போதும் அந்த ஃப்ளோ பல்சேட்டிவ் ஃப்ளோவில் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பல்ஸ் வச்சு நம்ம அந்த பல்ஸ் கணக்கிடுறோம்ல, அந்த மாதிரி அந்த வச்சு போட்டிருக்காங்க.
and it is found in the walls of large arteries. Large arteries la irukku ligaments associated with the vertebral column. Vertebral column thodiyum ivanga associate a irukanga ligaments and the walls of bronchial tubes odiyum associate a irukanga. So next, specialized connective tissue. So the specialized connective tissue pathina cartilage, bones and blood. So ivanga intercellular cartilage a irukkuradunala solid and pliable. Pliable, solid, pliable and resist compression. Compression fourth compress pandranga illaya and compression a vandu idu pandradhukku romba specialized cells cartilage. Cartilage na the jaw kaadula irukku muttila irukku. So and solid a irundhalum adu vandu namma pandra velaiku தாங்கு பிடிச்சு இருக்கு இல்லையா. The cells of this tissue and the cells cartilage-ல இருந்து ஃபார்ம் ஆகுற அந்த செல் அந்த செல்ஸ் அந்த டிஷ்யூக்கு பேர் வந்து கான்ட்ரோசைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டிஸில் ஃபில் ஆயிருக்கும். மேட்ரிக்ஸ் செக்ரீஷனில் கேவிட்டிஸில் இது ஃபில் ஆயிருக்கும் இந்த கான்ட்ரோசைட்ஸ். ஏன்னா அங்கே தான் இருக்குது. இப்போ மூட்டில் ஷோல்டர்ஸில் இருக்கும். ஆனால் வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த கார்டிலேஜஸ் நிறைய இருக்கும். பெரிய பெரியவங்க ஆக ஆக வந்து போன்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு அடல்ட்ஸில். ஸோ இந்த கார்டிலேஜஸ் வந்து டிப் ஆஃப் த நோஸில் இருக்குது நம்மளுக்கு, இயர் ஜாயின்ஸில் இருக்குது, இயர் பின்னேல இருக்குது அந்த கார்டிலேஜினஸ் இருக்கிறது. And vertebral column sides, la, limbs, la, hands in adults, la, vandu, bone ku pakkathil irukku, adhaavadhu joints la irukku appdinu sollirukanga. Bones. So bones vandu pathinga oru hard non-pilicable ground substance, romba hard ana substance, ena calcium salts ala irukku, idhula collagen fibers um irukku, idhu dhaan bone ku strength kudukudhu. So bone oda main function pathinga ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க். அந்த போன் இல்லைன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம பாடியில் போன் இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கும், நம்மளால் நடக்கக்கூட முடியாது, அப்படியே ஊந்து போன மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அப்படியே உருண்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படியே அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நினச்சி பாருங்கள், போன்ஸ் இல்லைன்னா எப்படி இருப்பீங்கன்றது. ஸோ போன் வந்து சப்போர்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது சாஃப்ட் டிஷ்யூக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது, சாஃப்ட் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ்க்கு ப்ரொடெக்ட் வருது. ஸோ போன் செல்ஸ் வந்து ஆஸ்டியோசைட்ஸ். ஆஸ்டியோசைட்ஸ்னால் போன் செல்ஸ். இந்த ஆஸ்டியோசைட்ஸ்க்குள்ளே நடுவில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து லாக்யூனா. இந்த பாயிண்ட் வேண்டாம், இது வந்து ரெப்பிட்டேஷன் தான். ஓகேவா. ஸோ லிம்ப் லிம்ப் போன்ஸ், அதாவது லிம்ப் போன்ஸில் வந்து லாங் போன்ஸ். அவங்க நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட வெயிட் எல்லாத்தையுமே அவங்க லாங்காக இருக்கிறதுனாலன்னு தாகு பிடிச்சிருக்காங்க கால் காலில் இருக்கிற போனு. அண்ட் தே இன்டராக்ட் வித் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க, மூமெண்ட் போயிட்டு வரதுக்கு, நடக்கிறதுக்கு, வெயிட்டை தூக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ இந்த போன் மேரோவில் தான் ஆர்பிசி ப்ரொடியூஸ், அதாவது பிளட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ போன் மேரோ இஸ் த சைட் ஃபார் பிளட் ப்ரொடெக்ஷன். ஸோ பிளட் ஃப்ளூயிட் வந்து ஒரு கனெக்டிவ், அதாவது நெக்ஸ்ட் வர கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பிளட். ஸோ இதுவும் வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா இதில் பிளாஸ்மா, ஆர்பிசி தட் இஸ் ரெட் பிளட் செல்ஸ், WBC ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் தான், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தோட டிரான்ஸ்போர்ட்டிங் மெக்கானிசமாக இருக்குது. அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன என்ன எடுத்துகிட்டு போகுது, நியூட்ரியன்ஸ், வேஸ்ட்டு, ரெஸ்பிரேட்டிங் கேஸஸ் த்ரூ அவுட் த பாடிக்கு டிரான்ஸ்போர்டேஷனில் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் கார்டிலேஜினஸ் செல்லு, இது போன் செல், போன் செல்லு அண்ட் இது பிளட் வெசல், பிளட்டு. ஓகேவா. ஸோ இப்போது சம் ஆஃப் த டிஸார்டர்ஸ், இந்த கனெக்டிவ் டிஷ்யூவால் வர டிஸார்டர்ஸ் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ், ஹெரிட்டபிள் டைப்ஸ் தான் இது. எல்கர் டானோஸ் சின்ரோம். ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, கொலாஜன் சிந்தசைஸ் பண்ண முடியாமல் போயிடுதான் இந்த நோய் வந்தால். இப்போ கொலாஜன் இல்லைன்னா ஜாயிண்ட்டு, ஹார்ட் வால்ஸு, ஆர்கன் வால்ஸ் அண்ட் ஆர்ட்ரியல் வால்ஸில் ப்ராப்ளம் வரும், டிஃபெக்ட் வரும். ஓகேவா. ஸ்ட்ரிக்லர் சின்ட்ரோம். ஸ்ட்ரிக்லர் சின்ட்ரோம்னா இதுவும் கொலாஜனும் அப்புறமா ஃபேஷியல் அப்நார்மாலிட்டிஸை காட்டுமா. நெக்ஸ்ட் ராபிடோ மயோ சார்கோமா, இது வந்து லைஃப் த்ரிட்டனிங், அதாவது ஷார்ட் டிஷ்யூவில், ரொம்ப சாஃப்டான டிஷ்யூவில் வந்து, சாஃப்டான டிஷ்யூவில் வந்து என்ன வந்துடும், கேன்சர் மாதிரி, கேன்சர் டியூமர் மாதிரி வரும். அது வந்து ஹெட்டு, நெக்கு அண்ட் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ இம்யூனோ கம்யூனிட்டி, தட் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கம்யூனிட்டியில் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர். ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது நம்ம பாடியில் போன்ஸோட ஒரு மூட்டுலேருந்து இன்னொரு மூட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது தான் சினோவியல் மெம்பரைன். அந்த சினோவியல் மெம்பரைன் வந்து வீங்குச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும், ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹார்ட்டு, லங்ஸ் அண்ட் ஐஸை எஃபெக்ட் பண்ணும் அண்ட் ஜாயின்ஸ்க்கு சுற்றி இது ஃபார்ம் ஆகும்.
ஜார்கன்ஸ், எஸ் சைலண்ட்டுங்க, ஜார்கன்ஸ் சிண்ட்ரோம். இது வந்து ப்ரோக்ரெசிவாக ஸ்லோவாக சலைவாவும் டியர்ஸையும் செக்ரீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இது 5 மார்க்கில் கேட்டால் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 1 மார்க்லையும் கேட்கலாம் இதிலேருந்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.